டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. சந்தனு மன்னன் குருவம்சத்தவன். அவன் தன்னுடைய மெய்க்காப்பாளன் பலதேவனுடன் மான்வேட்டைக்காக செல்கிறான். மான்வேட்டை என்றால் அவர்களுக்கு விருப்பம். மான்வேட்டைக்கு சென்று ஒரு மானை துரத்தி கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு மலை அடிவாரத்திலே அங்கே ஒரு சுனையிலே கங்காதேவி மனித உருவிலே தன்னுடைய தோழிகளுடன் குளித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றாள். அந்த மான் அந்த குறுக்காலே ஓடுகின்ற பொழுது அதை பார்த்த கங்காதேவியும் அந்த மானின் மீது ஆர்வம் கொண்டு மானின் பின்னாலே ஓடுகின்றாள். இப்பொழுது இருவரும் இணைந்து கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் கண்டுகொள்கிறார்கள், சந்தனுவும் கங்காதேவியும். கங்காதேவியை கண்ட சந்தனு ஆச்சரியப்பட்டு போனான். அந்த அடர்ந்த கானகத்திலே ஒரு பெண் தனியாக கேட்குறான், பெண்ணே நீ யார், நீ யட்சிய பெண்ணா அல்லது தேவகன்னிகையா அல்லது மனித உரிமையில் வந்த பெண்ணா, யார் நீ என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அப்பொழுது சொல்கின்றால், இன்னை நான் ஒரு தேவகன்னிகை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது சந்தன் சொல்கிறான், பெண்ணே உன்னுடைய அழகு என்னை கவர்கின்றது, நான் உன்னிலே ஈடுபாடு கொண்டு விட்டேன், நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறாய். அவள் சொல்கிறாள், இல்லை இல்லை நான், அவள் மறுக்கிறாள். இருந்தாலும் பிடிவாதமாக சந்தனு திரும்பவும் திரும்பவும் கேட்டதால் அவள் அதற்கு சம்மதிக்கிறாள். அவள் சொல்லுகின்றால், உங்களை நான் திருமணம் செய்வதென்றால் என்னுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும். அவளே அழகிலே ஈடுபட்ட மனங்கவர்ந்த அவன் ஒவ்வொன்று உடனே சொல்லிவிடுகிறான். என்ன நிபந்தனை? முதலாவது நிபந்தனை, நான் யார் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி. இரண்டாவது நிபந்தனை, என்னுடைய செயலை நீங்கள் எப்போதுமே தடுக்கக்கூடாது, ஏனென்று கேட்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கங்காதேவியை அவன் திருமணம் செய்து கொள்கின்றான். மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். முதலாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அழகான ஆண் குழந்தை. ஆண் குழந்தையை பிறந்த உடனேயே கங்காதேவி கொண்டு சென்று அந்த ஆற்றிலே இருந்து விட்டு வந்து விடுகிறார். இதை அவதானித்த சந்துனு கேட்கவும் வழியில்லை, என்றால் கேட்டால் அவள் சென்று விடுவாள், என்னை உன்னை விட்டு சென்று விடுவேன் என்பதுதான் நிபந்தனை. பேசாமல் இருந்து விடுகிறார். இரண்டாவது அழகான ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தையும் வீசப்படுகிறது. இவ்வாறு தொடர்ந்து ஏழு ஆண் குழந்தைகள் ஆற்றிலே வீசப்படுகின்றன. எட்டாவதாகவும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தையையும் அவள் தூக்கி கொண்டு சென்ற பொழுது இப்பொழுது மனம் பொறுக்க முடியாத சந்தனு கேள்வி கேட்கிறான், பெண்ணே நீ என்ன அதக்கியா பேயா, ஏன் இந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு ஆற்றிலே எறிகிறாய்? இப்பொழுது அவள் சொன்னால், மன்னா என்னுடைய நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள், ஏனென்று கேள்வி கேட்டு விட்டீர்கள். ஆகவே நான் உங்களை பிரிந்து செல்லப் போகிறேன். உண்மையிலே இந்த ஏழு பேரும் அஷ்டவசுக்கள், அவர்களிலே ஏழு பேர் அவர்கள் வசுட்டுடைய சாபத்திலே இந்த இப்படி ஒன்று நடந்தது, அவர்கள் சாப விமோசனம் பெற்று விட்டார்கள். எட்டாவது இந்த மகன், இவரை நான் கொண்டு சென்று வளர்த்து உரியவனாக நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை கொண்டு அந்த குழந்தைக்கு கங்கதத்தன் அல்லது காங்கேயன் என்ற பெயரை வைத்து அவள் அந்த குழந்தையை கொண்டு செல்லுகின்றாள். உரிய நேரத்திலே அந்த குழந்தை வளர்ந்தவுடன், அதாவது பரசுராமனிடமெல்லாம் சிறந்த பயிற்சிகளை பெற்று சிறந்த ஒரு வில்வீத்தை வீரனாக அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த இளைஞனாக கொண்டு வந்து சந்தனுடன் ஒப்படைத்து விட்டு கங்காதேவி சென்று விடுகிறாள். இப்பொழுது சந்தனு மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாள் அவன் ஆற்றோரம் கரையில் இருந்த பொழுது அங்கே ஒரு படகையை ஓட்டி வந்த ஒரு பெண் மிகவும் துடுப்பாக துடுப்பை வலித்து கொண்டு மிகவும் அழகான ஒரு பெண் அங்கே வந்தால் அதை கண்டவுடன் சந்தனு தன்னை அறியாமல் அவள் மீது ஈர்ப்பு கொண்டான். அந்த பெண்ணை சென்று கேட்கிறான், பெண்ணே உன்மீது நான் காதல் கொண்டுள்ளேன், உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறாய். அவள் சொன்னால், என்னுடைய தந்தையை கேளுங்கள். உடனே இவன் தந்தையிடம் சொல்கிறான். தந்தை சொல்கிறார், பொதுவாகவே அரசர்கள் இப்படியான தாழ்ந்த ஜாதி பெண்களை கட்டி பிறகு அதன் பிறக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒதுக்கி விடுவார்கள். தங்களுடைய குலத்திலே பிறந்த ஒரு பிறக்கின்ற பிள்ளைகளைத்தான் அரசு பட்டம் செலுத்துவார்கள். ஆகவே அப்படியெல்லாம் செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாதுன்னு மறுத்துவிட்டார். இவன் கவலையோடு இருக்கின்றான். இதனை அறிந்த கங்கதத்தன் நேரடியாக அந்த பெண்ணுடைய தந்தையிடம் செல்கின்றான். தந்தையிடம் சென்று வாதாடுகின்றான், இல்லை நான், நீங்கள் என்னுடைய தந்தையாருக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து வையுங்கள், வேணுமென்றால் நான் திருமணம் செய்யாமல் இருப்பேன், உங்களுடைய கோரிக்கை கணங்க நான் திருமணமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஐம்பூதங்களையும் வைத்து அவன் சத்தியவாக்கு கொடுக்கிறான். தந்தைக்காக நான் திருமணமே செய்ய மாட்டேன், நைஷ்டிக விரதம் நான் தூணுவேன் என்று சொல்லி அவன் விரதம் அனுஷ்டிப்பேன் என்று சொன்னபொழுது அங்கே அட்டதிக்கிலும் இருந்து பீஷ்ம 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 என்று குரல் ஒலிக்கின்றது. பீஷ்ம என்றால் சக்தி மிக்கவன் என்று பொருள். அவ்வாறு அவன் தன்னுடைய தந்தைக்காக தான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவன் விரதம் பூண்டான். உண்மையிலே தந்தைக்காக மகன்
ஒரு நல்ல சத்திய வாக்கை கொடுத்தான். தந்தைக்கு உதவி செய்வது மகளுடைய அறமல்லவா? வணக்கம்.